புதுச்சேரியில் பணப்பிரச்சினை தொடர்பாக நகைக்கடையை சூறையாடி தப்பிய கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி வைஷியால் வீதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் கொசக்கடை வீதியில் நகைக்கடையை நடத்தி வருகிறார். இவரது கடையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி நுழைந்த 5 பேர் கொண்ட கும்பல் கடையை சூறையாடி தப்பி சென்றது. இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சியை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இதுகுறித்த விசாரணையில் நகைக்கடை உரிமையாளர் முருகன் கடலூரில் உள்ள உறவினர் பாலச்சந்தர் என்பவரிடம் பல லட்சங்களை கடனாக பெற்றுள்ளார். பாலச்சந்தர் உயிரிழந்த நிலையில் கடன் தொகையை பாலச்சந்தரின் உறவினரான பரணிதரன் கேட்டபோது முருகன் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமுற்ற பரணிதரன் ரவுடிகளின் உதவியுடன் பணத்தை வசூலிக்க முடிவு செய்து முருகனின் கடையை சூறையாடியது தெரியவந்தது. இதனையடுத்து பரணிதரன் உள்ளிட்ட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள ரவுடி விஜய் செல்வம் மற்றும் பரணிதரனின் தந்தை ரவிச்சந்திரன் ஆகியோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.